வெல்கம் டு பஹரைன் தமிழச்சி. தை திருநாளாம் இந்நன்னாளில் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை. பஹரைன் தமிழச்சி குடும்பத்து சார்பாக நான் எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். பொங்கல் ஸ்பெஷலா இன்னைக்கு வந்துங்க சக்கரை பொங்கல் செய்யலான் இருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இனிப்பு பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள்: பச்சரிசி 1 கப், பாசிப்பருப்பு 1 கப், ரெண்டும் கலந்து நான் கழுகி ஊற வச்சுருக்கிறேங்க. தேவையான அளவு நாட்டு சர்க்கரை, சிறிதளவு தேங்காய் துண்டு, முந்திரி, திராட்சை, ஏலக்காய் பொடி, தேவையான அளவு நெய். இப்போ நம்ம வந்து சர்க்கரை பொங்கல் செய்யறதுக்குங்க 1/4 டம்ளர் வந்து பச்சரிசி, அதே மாதிரி 1/4 டம்ளர் அளவுக்கு நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்து ஒரு 4 விசில் விட்டு வந்து நான் குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம அது கூட வந்துட்டு வெல்லம் இருக்கு இல்லைங்களா, அது வந்துட்டு ஒரு 200 கிராம் வெல்லத்தை வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். இந்த வெல்லம் எல்லாம் வந்துட்டு நமக்கு கட்டி இல்லாம நல்லா கரையிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். இப்ப வந்துங்க இதுல வந்து நம்ம வெல்லம் போட்டு அந்த ரெடி ஆயிட்டு இருக்கு பொங்கல். இதுல வந்து நம்ம வந்து கொஞ்சம் நெய் விட்டு திராட்சை முந்திரி வந்து வறுத்துக்கலாம். இப்ப நம்ம திராட்சை முந்திரி வறுத்துக்கலாம். திராட்சை முந்திரி வந்துங்க நல்லா இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோன்னா நம்ம வந்து ஸ்டவ் இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இது வந்துட்டு நம்ம அந்த பொங்கலில் இதை போட்டுடலாம். இந்த திராட்சை முந்திரி நம்ம வறுத்தது வந்துங்க இந்த பொங்கலில் நம்ம கொட்டிடலாம். நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்துங்க நம்ம வந்து பொங்கல்ல வந்து திராட்சை வந்து நெய்யில வறுத்து போட்டுட்டோம். தேங்காய் பீசஸ் வந்து நான் ஏற்கனவே வந்து நெய்யில வறுத்து வச்சிருக்கேன், நல்லா ப்ரௌன் கலரா வறுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் பீசஸ் வந்து கொஞ்சம் நல்லா பெருசா இருந்துச்சுன்னா நமக்கு அந்த பொங்கலோட சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப பொடி பொடியா போடாம ஓரளவு நமக்கு அடிச்சு சாப்பிடுற மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துங்க நம்ம கடைசியாக வந்து ஏலக்காய் பொடியை இது கூட ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம சூப்பரான இனிப்பு பொங்கல் வந்து தயாராயிருச்சு. எல்லாருமே வந்து நல்லா சூப்பராக இனிப்பு பொங்கல் செய்வீங்க. இன்னைக்கு வந்துட்டு ஸ்பெஷலாக வந்து பொங்கலுக்கு வந்து நாங்களும் வந்து இனிப்பு பொங்கல் செஞ்சுட்டோம். எல்லாரும் வாங்க எங்கள் வீட்டில் வந்து பொங்கல் சாப்பிடலாம். இப்போ நம்மளுடைய சூப்பரான இனிப்பு பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு வந்துட்டு பொங்கல் ஸ்பெஷலாக வந்து நாங்களும் வந்துட்டு இன்னைக்கு சக்கரை பொங்கல் செஞ்சுருக்கோம். உங்கள் வீட்லேயும் நீங்கள் எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து அருமையாக எல்லார் வீட்லேயும் வந்து ரொம்ப கமகமன்னு சூப்பராக பொங்கல்லாம் வச்சுருப்பீங்க, சாமி கும்பிட்டுருப்பீங்க, கடவுளுக்கெல்லாம் படைச்சு ரொம்ப நல்லா கிராண்டாக பண்ணியிருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே வந்து பஹரைன் தமிழச்சியோட குடும்பத்து சார்பாக நான் எல்லாருக்குமே வந்து நான் பொங்கல் விஷஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஆண்டு வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப சிறப்பான ஆண்டாக அமையணும். அனைவரது வாழ்விலும் வந்து சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வந்து நிறைஞ்சு இருக்கணும்னு சொல்லிட்டு பஹரைன் தமிழச்சியோட குடும்பத்து சார்பாக நான் எல்லாரையுமே உங்க எல்லாரையும் நான் வந்து வாழ்த்து சொல்லிக்கிறேன். உங்க எல்லாருமே இந்த வருஷம் எல்லா நலமும் வளமும் பெற்று சந்தோஷமாக நீங்க எல்லாம் வாழணும்னு சொல்லிட்டு நான் வந்து வாழ்த்து சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நான் செஞ்ச இந்த சக்கரை பொங்கல் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய அவங்க எல்லாருக்குமே வந்து நான் டெடிகேட் பண்றேன். நீங்க எல்லாருமே வந்து இந்த பொங்கல் வந்து சாப்பிட்ட மாதிரி நான் நினைச்சுக்கிறேங்க. இன்னைக்கு வந்து நீங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமா பொங்கலை கொண்டாடுங்க. அனைவருக்கும் வந்து மீண்டும் வந்து நான் வந்து வாழ்த்து சொல்லிக்கிறேன். எங்களுடைய இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புதுசா எங்களோட சேனலை பாக்குறவங்க ஒரு குறைந்தது 2-3 நிமிஷம் நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இன்றைய நாள் இனிய நாளாக மலரட்டும்.